ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்லாக் புதுதா பார்க்க போறோம். பாஸ்வேர்ட் தப்பா போட்டுருக்கேன். ஸோ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு நம்ம கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன மாடல் பார்க்க போறேன், என்ன ட்ரிக்ஸ்ரா சொல்லி தர போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்ன, இப்போ ரெட்மி 9A இருக்கு, அதுக்கு வந்து எப்படி ஃபேக்டரி செட் பண்றது, நெக்ஸ்ட் வந்து எஃப்ஆர்பி எப்படி தனியாக எடுக்கிறதுனா சொல்லித்தரேன், நெக்ஸ்ட் வந்து அதில் இன்னொரு ட்ரிக்கும் சொல்லித்தரேன். தட்ஸ் மீன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் ஷேக் ஃபெயில்டுன்னு வரும். ஸோ இதில் எப்படி வருது, இந்த மீடியா டெக் சிப் டைப்ல எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னன்னா, இடிஎல் மோட்ல பார்த்தோம் கரெக்டாக, குவால்காம் சிப் டைப் மோட்ல ஹேண்ட் ஷேக் ஃபெயில்டு வந்து அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் வந்து மீடியா டெக்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எம்ஐ ஃபோன், எம்ஐ ஃபோன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ செக்யூரிட்டியில் வந்து கொடுத்துக்கலாம். செக்யூரிட்டியில் கொடுத்து அது என்ன மாடலோ அதை டைப் பண்ணிக்கிட்டால் அந்த மாடல் வந்து நம்ம காமிக்கும். ஸோ டிஃபால்ட்டாகவே இது பார்த்தீங்கன்னா எம்ஐயில் தான் வந்து செலக்ஷன் ஆயிருக்கும். ஸோ எம்ஐயிலே இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குது, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன மாடல் பண்ண போகிறீங்க, ரெட்மி என்ன மாடல், நிறைய மாடல் இருக்குது. ஓகேங்களா? ரெட்மியில் மீடியா டெக்கும் இருக்குது, குவால்காமும் இருக்குது. ஸோ மாடல் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் மாடலை போட்டுக்கிறேன், என்னோட மாடலை நான் போட்டேன். ஓகேங்களா? 9A அப்படின்னு போட்டேன். மூணுமே ஒரே கேட்டகரியில் இருக்கிறதுனால அது சேமாக வந்திருக்கு. ஸோ செலெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டர் ரீசெட் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃபேக்டர் ரீசெட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபோனை நான் என்ன மோடில் கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு ஃபோன் என்ன மாடல்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாடல் தெரிஞ்சால் அது என்ன சிப் டைப் அப்படின்னு தெரியும். ஸோ நான் மாடலோட போட்டு சிப் டைப் அப்படின்னு போகிறேன், மீடியா டெக் சிப் டைப். ஸோ மீடியா டெக் சிப் டைப் என்ன இருந்தால் என்ன பண்ணுவோம், வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கனெக்ட் பண்ணுவோம் கரெக்டாக. இதுவே குவால்காம் சிப் டைப் என்ன பண்ணுவோம், இடிஎல் மோடில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது மீடியா டெக் சிப் டைப் நம்ம வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபேக்டர் ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ கஸ்டமர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா, வால்யூமா வால்யூம் டவுனை பிடிச்சி கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், ஒரு மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணுவார், தென் வால்யூமா வால்யூம் டவுனை பிடிச்சிட்டு கேபிளை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுவார். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணுவீங்க என்ன வரும், மீடியா டெக் போர்ட் அப்படின்னு வரும். வந்துட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கேன் ஆகி ஓகே ஓகே ஓகேன்னு வரும். ஸோ உள்ளே இருக்க பேட்டர்ன் வந்து ரிமூவ் ஆகிடும், அது கூடிய கஸ்டமரோட டேட்டாவும் இரேஸ் ஆகிடும். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபேக்டரி செட் பண்ணுறதா இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும், உங்களோட டேட்டாவும் கூட சேர்ந்து லாஸ் ஆகிடும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்டரி ரீசெட் ஆகிடுச்சு, ஆனால் எஃப்ஆர்பி போகலை. ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க, இல்லை ஜஸ்ட் ஃபேக்டர் ரீசெட் மட்டும் தான் ஆகிருக்கு, எஃப்ஆர்பி இன்னும் பைபாஸ் ஆகலை. ஸோ எஃப்ஆர்பி நம்ம பைபாஸ் பண்ணோம், அதுக்காக ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு திருப்பி வெல்கம் பேஜில் போய் செக் பண்ணிவிட்டு எஃப்ஆர்பி ஆச்சுன்னா திருப்பி சுவிச் ஆஃப் பண்ணி கனெக்ட் பண்ணுறது டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஃபேக்டர் ரீசெட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கண்டிப்பாக எஃப்ஆர்பி இருக்கும், அதாவது கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் எஃப்ஆர்பி இருக்கும். ஸோ நம்ம எஃப்ஆர்பி அப்படின்னு கொடுத்து நான் எஃப்ஆர்பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்டிங்ல நிற்குது. நான் எதுவுமே பண்ணல, அப்படியே கனெக்ட் பண்ண ஃபோன் கனெக்ட் ஆல்ரெடி கனெக்ட் பண்ண ஃபோன்லேயே என்ன பண்ணியிருக்கேன், எஃப்ஆர்பின்னு கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண கொஞ்ச நேரம் லோடிங் ஆகுது, என்ன எரர் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் மூவிங்ல இல்லை, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ஸ்டாப் ஆகி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகையினும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலுமே உங்களுக்கு சேம் 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 எரர் தான் வரும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குவால்காம் செட்டப்பில் உங்களுக்கு வந்து சொன்னேன், இருக்கேன் ஞாபகம் இருக்கா? ஸோ ஹேண்ட் ஷேக் வந்து ஃபெயில்டுன்னு வருது, இல்லை டைம் அவுட்டு வருது, இந்த போர்ட் வந்து சரியாக டிடெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் பாருங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சேம் அந்த எல்லோ கலர் அப்படியே நிற்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், சேம் உங்களுக்கு அகைன் அதே எரர் தான் வரும். நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலுமே சரி, உங்களுக்கு அகைன் அதே எரர் தான். ஏன் அதே எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா ஒரு போர்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஃபேக்டரி சொட்டோ எஃப்ஆர்பியோ ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க அந்த போர்ட் டிடெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி நீங்கள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஆப்ரேஷன் வந்து பர்ஃபெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு போர்ட் செலெக்ஷனில் வச்சுட்டு அதில் ஒரு ஆப்ரேஷனை நீங்கள் பண்ணும்போது அந்த போர்ட் அத்தோடையே அது கூட கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? திருப்பி நீங்கள் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலுமே அந்த போர்ட் டிடெக்டில் இருந்தாலுமே ஒர்க் ஆகாது. ஸோ வால்யூம் ஆஃப் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சிட்டு கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் என்ன சொல்லியிருக்கேன் கஸ்டமர்கிட்ட, அகைன் ஒரு வாட்டி கேபிள் எடுத்துட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி அவர் பண்ணார், பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு போர்ட் வந்து ஃபெயில்டு, இல்லை ஹேண்ட் ஷேக் வந்து ஃபெயில்டு அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு வாட்டி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பியும் பைபாஸ் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபேக்டரி சொன்ன பண்ணியாச்சு, திருப்பி அன்ஃபிளக் பண்ணிட்டு வால்யூம் அப் வால்யூம் டவுனை பிடிச்சி கேபிள் கனெக்ட் பண்ணாரு, பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஆர்பியும் பைபாஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இது மாதிரி நான் போகிற நியூ அப்டேட்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நியூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.